அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பில் செங்கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் செம்பதனிருப்பு என்னும் இடத்தில் செங்கரும்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளிடம் மாநில உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் எருக்கூர் கிராமத்திற்கு சென்ற அவர் அங்குள்ள நியாய விலை கடைக்கு சென்று பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொருட்கள் போதுமான அளவில் இருப்பில் உள்ளனவா என்றும் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நிவேதா எம் முருகன், எம் பன்னீர்செல்வம், மாவட்ட ஆட்சியர் லலிதா ஆகியோர் உடனிருந்தனர். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதியதாக கொரோனா தொற்றால் 266 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 3,653 என்றும் தொற்றிலிருந்து நேற்று ஒரே நாளில் 179 பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குணமடைந்தவர்களின் சதவிகிதம் 98.8% உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுவரை 220 கோடியே 10 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் 91,732 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வரும் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் ஒட்டகப்படை பிரிவு அணிவகுப்பில் பெண்களும் பங்கேற்க உள்ளனர். 2023 ஜனவரி 26 இந்திய நாட்டின் 74 குடியரசு விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் எல்லையில் நடைபெறும் குடியரசு தின பாதுகாப்பு படை வீரர்களின் ஒட்டக அணிவகுப்பில் முதல் முறையாக படைப்பிரிவைச் சேர்ந்த மகளிரும் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர்கள் அணியும் பிரத்யேக சீருடையில் ராஜஸ்தான் மாநிலத்தின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை நினைவூட்டும் படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சுங்குவார் சத்திரம், ஒரக்கடம், வாலாஜாபாத், படப்பை, குன்றத்தூர் மற்றும் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை ஆகிய பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு காணப்படுவதால் முன்னே செல்லும் வாகனங்கள் கண்ணுக்கு தெரியாமல் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். மேலும் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு செல்கின்றனர். தருமபுரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளிலும் மூடுபனி காணப்பட்டது. மூடுபனி காரணமாக சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. சில வாகனங்கள் முகப்பு விளக்குகளுடன் சென்றன. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி, இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானின் வடக்கு பகுதிகளில் அடுத்த 5 வரை குளிரின் தாக்கம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள தகவலில் இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் நாளை முதல் குளிர்ந்த காற்று வீசும் என கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்திய கங்கை சமவெளி பகுதிகளில் லேசான காற்று வீசும் என குறிப்பிட்டுள்ள வானிலை மையம் காற்றில் அதிக ஈரப்பதம் இருக்கும் எனவும் அறிவித்துள்ளது.